ஒரிஜினல் பன்னீர் ரோஸ்னா இதுதாங்க. இது நாட்டு ரோஸ்னு சொல்லுவாங்க. இந்த பன்னீர் ரோஸில் தான் குல்கந்து செய்கிறது நல்லது. வேறு ரோஸ் வச்சு குல்கந்து செஞ்சால் அது நல்லா இருக்காது. ஏற்கனவே நான் பன்னீர் ரோஸ் குல்கந்து நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் இன்றைக்கி 13 பூ பன்னீர் ரோஸ் பூத்துருக்கு. நல்லா இப்போ தான் பறித்து வச்சுருக்கேன். இது வந்து பன்னீர் ரோஸ் மாதிரியே இருக்கிற ஊட்டி ரோஸ். இங்கே பாருங்கள், இந்த அந்த எதழில் பார்த்தாலே தெரியும். இது தனியாக இன்றைக்கி போன வருஷம் வச்ச செடியில் சில செடிகள்லாம் காஞ்சி போச்சு. ஓரிரு செடிகள் வந்து காயாமல் இருந்துச்சு. அதில் ஒன்று ரெண்டு இப்போ பூக்க ஆரம்பிச்சிருக்குது. பன்னீர் ரோஸ் கலருக்கே இது ஊட்டி ரோஸ் இருக்குது. இது வந்து ரெட் ரோஸு. ஆனால் இன்றைக்கி இப்போ கடையில் மாலை கட்டுறாங்கள்ல அந்தமாரி ரோஸும் ரெட் ரோஸு. இது ஒரு வகையான ரெட் ரோஸு. இது வந்து பூ வந்து என்ன பூன்னு தெரியாமலே இந்த செடியை வாங்கிட்டு வந்தேன். வீட்டில் வந்து துளுத்ததுக்கப்புறம் இந்த கலரில் பூ பூத்துட்ருக்கு, கொத்து கொத்தாக பூத்துக்கிட்டு இருக்குது அந்த செடி. இது வந்து இதுவும் போன வருஷம் வாங்கி வச்ச செடி தான். இந்த வருஷம் கொஞ்சம் துளுத்து இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் டபுள் கலராக இது பூத்துட்ருக்குது. இது ஒரு ஃபேண்டா கலரில் இது பூத்துருக்குது. இன்னும் ரெண்டு கலர் பூத்துருக்கிறதுக்கு மொக்கு இருக்குது. அது என்ன, நாளை மறுநாள் பூக்கும். இப்போ இத்தனை கலர் பூ பூத்துருக்கும் போது நம்மளுக்கு சாமிக்கு பூ ரொம்ப தாராளமாக நல்லா வச்சு நல்லா அழகு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. இது வந்து செடியிலேருந்து பறித்து வச்சது. இப்போ பன்னீர் ரோஸுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, பன்னீர் ரோஸ் வந்து நம்ம நல்லா அப்படி மோந்து பார்த்தோன்னா நல்ல வாசனையாக இருக்கும். மற்ற ரோஸ்லாம் வாசனை இருக்காது. இது வந்து இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பூத்த ரோஸ் வகையெல்லாம் இதில் இன்றைக்கி போட்டிருக்கேன். அன்னன்னைக்கு நான் பூக்கிற பூவை அன்னன்னைக்கு போடுறேன் பாருங்கள்.